ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பம்பாயில் இருந்த ஏழை இளைஞர் ஒருத்தரோட அப்பா பம்பாயில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டுருந்தார். அவர் தன்னோட சொற்ப வருமானத்தில் அந்த இளைஞர் அவரோட தங்கைன்னு அவரோட ரெண்டு குழந்தைகளையும் படிக்க வச்சுட்டு குடும்பத்தையும் நடத்திட்டு வந்தார். திடீர்னு ஒரு நாள் மாரடைப்பு வந்து காலமாயிட்டார். அப்போது அந்த இளைஞர் பியூசி படிச்சுட்டுருந்தார். குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால படிப்பை நிறுத்த வேண்டியிருந்தது. எங்கே தேடியும் வேலை கிடைக்காதனால அப்பப்போ கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளையெல்லாம் செஞ்சார். அவரோட அம்மாவும் தன்னோட பங்குக்கு அக்கம் பக்கம் உதவி செஞ்சு ரொம்ப கஷ்டமான ஜீவனத்தை தான் நடத்திட்டு இருந்தா. அந்த கஷ்ட நிலையிலையும் தன்னோட தங்கையை படிக்க வச்சார். வந்த வருமானத்தை வச்சுட்டு தாய் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தார். ஒரு நாள் அந்த தாயும் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறார். குடும்ப கஷ்டம் தாங்க முடியல, வறுமை வாட்ட ஆரம்பிச்சது. தங்கையும் பத்தாவதோடு படிப்பை நிறுத்திட்டு வறுமை தாங்க முடியாமல் வீட்டு வேலை செய்கிறேன்னு சொன்னான். அப்பா இல்லாத பொண்ணுக்கு தன்னை விட 7 வயசு சின்னவளான தன்னோட தங்கைக்கு தான் தகப்பனாக இருக்கணும்னு அண்ணன் நினச்சான். ஆனால் முடியாத சூழ்நிலை ஏற்படவே அவனுக்கு மனசு ரொம்ப வலிச்சுது. தன்னோட அப்பாவோட நெருங்கின சொந்தக்காரர் திருநெல்வேலியில் இருக்கிறது ஞாபகம் வந்தது. அவர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்டா அவரோட சிபார்சில் எங்கேயாவது வேலை வாங்கி கொடுப்பார், தங்கையையும் அழைச்சிட்டு வந்துடலாம்னு யோசித்தார். உறவினருக்கு ஒரு தபால் எழுதி போட்டார். தங்கையை பத்திரமாக இருக்க சொல்லிட்டு திருநெல்வேலி புறப்பட்டார். திருநெல்வேலியில் உறவினர் வீட்டுக்கு போனவருக்கு பெரிய அதிர்ச்சி. வாசலில் ஒரு பெரிய பூட்டு தொங்கிட்டு இருந்தது. அக்ரஹாரத்தில் அக்கம் பக்கம் இருந்தவா கிட்ட கேட்டால் அவள் வெளியூர் போயிருக்கா, எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா. கையில் இருக்கிற கொஞ்ச காசில் திரும்பி போக முடியுமாங்கிறதே கேள்விக்குறியாக இருந்தது. அங்கே வேறு யாரையும் தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நாளைக்காவது திரும்பி வராரா பார்க்கலான்னு நினச்சி ஒரு வீட்டு திண்ணையில் அயர்ந்து தூங்கிட்டார். மறுநாளும் அவர் வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிச்சுட்டுருக்கிறப்போ யாரோ மகாபெரியவா அங்கே முகாமிட்டிருக்காருன்னு சொன்னார். அந்த இடத்துக்கு போனார். பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் பெரியவாளை தரிசனம் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பொறுமையோடு காத்துட்டுருந்தார். நேரம் நகர்ந்துட்டே இருந்தது. அந்த சமயத்தில் பின்னாடியிலேருந்து ஒருத்தர் வந்து, என்னப்பா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தியா, வா அப்படின்னு அவரை முன்னோக்கி அழைச்சிட்டு போய் பெரியவா முன்னாடி நிறுத்திட்டு போயிட்டார். அந்த இளைஞர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். மகாபெரியவா, என்னப்பா எங்கேருந்து வர அப்படின்னார். பம்பாயிலேருந்து வரேன்னார் இளைஞன். வார்த்தைகள் வாயிலேருந்து தடங்கி தடுக்கி விழுந்தது. யாரு இன்னார் பையனா நீ அப்படின்னு கேள்வி எழுப்ப இளைஞர் ஆமாம்னார். அதுக்கு மேலே அவரை பேச விடாமல் பெரியவாளே பேச தொடங்கினார். உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும்ப்பா, அவர் மடத்துக்கு வந்திருக்கார். உங்கள் தாத்தாக்கும் மடத்துக்கும் தொடர்பு உண்டு. உன் அப்பா அம்மா காலமாயிட்டா இல்லையோ, இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்க? வேலை ஒன்றும் இல்லை பெரியவா, நாக்கு தழுத்தழுத்துது. உன்னோட வேற யார் இருக்கா? ஒரு தங்க மட்டும்தான். அவ என்ன பண்ணுறா? 10வது படிச்சுட்டு வீட்டு வேலை பார்க்குறா பெரியவா அப்படின்னு கண்ணீர் வழியை சொன்னான். சில நொடி அமைதிக்கு அப்புறம் மகா பெரியவா பேச ஆரம்பித்தார். நீ யாரை நம்பி இங்கே வந்தியோ அவா நீ வரேன்னு தெரிஞ்சுட்டு வேற ஊருக்கு போயிட்டா. இனி அவளுக்காக காத்துட்டுருக்காத, இன்றைக்கே ஊருக்கு கிளம்பு. இனிமே நீ யாரையும் நம்பி இருக்க வேண்டாம், கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்ல இளைஞர் ஒன்றும் பேசலை, கை கட்டிண்டு நின்னார். மகாபெரியவாக்கிட்ட இருந்தவாக்கிட்ட யார் இவன் அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு கேட்க அந்த அன்பர் முன்னாடி வந்து, நீங்கள் தான் பெரியவா என்னை அழைச்சிட்டு வர சொல்லி சொன்னேள் அப்படின்னு இழுத்தார். சரி நீ ஒன்று பண்ணு, இவனுக்கு ஆகாரம் பண்ணி வச்சு அவன் பம்பாய் போகிறதுக்கு ரயில் டிக்கெட்டும் வாங்கி கொடுத்து அனுப்பிட்டு வா அப்படின்னார். இளைஞர் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். மகாபெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சார். மகாபெரியவாளை தரிசனம் பண்ணின ஞாபகங்கள் அந்த நீண்ட பயணத்தில் அவருக்கு துணையாக வந்தது. இளைஞரும் பம்பாய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தார். ரயில் நிலைய நுழைவு வாயிலில் டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட் கேட்டார். எங்கே தேடியும் டிக்கெட் காணும், எங்கேயோ தொலைச்சிருக்கார். பரிசோதகர் அவரை தனியாக ஓரமாக நிறுத்தி வச்சார். டிக்கெட் பரிசோதகர் கொஞ்ச நேரம் கழித்து தன்னோட வேலையை முடிச்சுட்டு இவர் பக்கம் திரும்பினார். நீ ஏன் ஓரமாக நிற்கிற? சார் நீங்கள் தான் என்கிட்ட டிக்கெட் இல்லைன்னு நிறுத்தி வச்சுருக்கேங்கன்னா.
பார்வையில் தமிழர்னு புரிஞ்சுட்ட அந்த பரிசோதகர், ஓ தமிழா இல்லையே, வேறு காரணத்துக்குன்னா உன்னை நிறுத்தி வச்சேன் அப்படின்னார். இல்லை இல்லை, டிக்கெட் இல்லைன்னு தான் என்னை நிறுத்தி வச்சேங்கன்னு அவர் திரும்பியோ சொல்ல, இவர் மறுக்க இப்படியே நேரம் ஓடிட்டுருந்தது. யோசிச்சுட்டே நடந்தவர் அந்த இளைஞனையும் தன் கூடவே கூட்டின்ட்டு தன்னோட அலுவலக அறைக்கு வந்தார். அந்த இளைஞனை உட்கார வச்சு எங்கேருந்து வரேன்னு கேட்டார். தான் திருநெல்வேலி போனதையும் உறவினர் இல்லாததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்னதையும் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணதையும் அவர் டிக்கெட் எடுத்து கொடுத்து தன்னை திருப்பி பம்பாய்க்கு அனுப்பினதை பற்றியும் ஒன்றுமே புரியாமல் ஏன் சொல்கிறோன்னு தெரியாமல் சொல்லிகிட்டு இருந்தார். காஞ்சி மகாபெரிவாளை தரிசனம் பண்ணினியா, காஞ்சி பெரியவாளையா, அந்த மகானையா அப்படின்னு கண்கள் அகல திரும்ப திரும்ப கேட்டுருந்தவர் பெரியவாளை நினச்சி தலைமேல கரம் குவித்து வணங்கினார். அந்த இளைஞர் மீது இன்னும் ஆர்வம் ஏற்பட அவனோட குடும்பத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த இளைஞர் எல்லா விவரங்களையும் சொல்ல, அந்த இளைஞனோட நேர்மை, பணிவு இதெல்லாம் அந்த டிக்கெட் பரிசோதகருக்கு ரொம்ப பிடிச்சு போக, நீ இன்னிக்கே உடனே உன் தங்கையை அழைச்சிண்டு என்னோட வீட்டுக்கு வான்னு அனுப்பி வச்சார். அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளெல்லாம் இளைஞரால் நம்பவே முடியல. இது நாம் தரிசித்த மகாபெரிவாளோட கருணை தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அவருக்கு மனசார நன்றி செலுத்தினார். வீட்டுக்கு வந்து தன்னோட தங்கை கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அன்னைக்கு சாயங்காலமே டிக்கெட் பரிசோதகரோட வீட்டுக்கு ரெண்டு பேரும் புறப்பட்டா. அண்ணன் தங்க ரெண்டு பேரையும் அந்த தம்பதிக்கு ரொம்ப பிடிச்சிடுத்து. அவள் ரெண்டு பேரையும் தன்னோட வீட்டிலையே தங்கிக்க சொன்னார். அந்த இளைஞரையும் அவரோட தங்கையையும் மேற்கொண்டு படிக்க வச்சார். குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த தம்பதியர்களுக்கு ரெண்டு குழந்தைகள் கிடைச்ச மாதிரி அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இதுவரைக்கும் பிள்ளை பாசத்தையே அனுபவிக்காத அவளுக்கு இந்த ரெண்டு பேரும் காட்டின பாசம் ரொம்ப உள்ளத்தை உருக்கித்து ரெண்டு பேரையும் தன்னோட குழந்தைகளாக தத்து எடுத்துண்டா. நாட்கள் வேகமாக நகர்ந்தது. அந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த இளைஞரும் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சான். அவனுக்கும் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. வருஷங்கள் ஓடித்து டிக்கெட் பரிசோதகர் தான் சம்பாதித்த சொத்து மற்றும் பூர்வீக சொத்துக்களை நாலாக பிரித்தார். மனைவி மற்றும் சட்டப்படி தத்து எடுத்துட்ட இந்த குழந்தைகளுக்கு போக மீதி ஒரு பங்கை சமூக சேவைக்குன்னு ஒதுக்கினார். அந்த தொகை மூவர் ஒப்புதல் பேரில் தான் செலவழிக்கப்படணும்னு எழுதி வச்சார். காலப்போக்கில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இறந்துடுறா. அவ்வளோ பெரிய தொகையை எப்படி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் என்ன பொது சேவை செய்கிறதுன்னு தெரியாமல் பெரியவாளை தரிசனம் பண்ண மறுபடியும் வரார் அந்த இளைஞன். பெரியவா முன்னாடி தண்ணீர் பெருக்கோட கை கூப்பிண்டு நின்னார். பணத்தை அநாத குழந்தைகளோட கல்விக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் செலவு பண்ணு. நீ செய்கிற உதவி உன்னோட இடதுகைக்கு கூட தெரியக்கூடாது. இனிமேல் அவளுக்கு தொண்டு செய்கிறது தான் உன்னோட முழு நேர வேலை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சார். இளைஞர் சந்தோஷமாக கிளம்பினார். வீட்டுக்கு வந்தவர் தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மகாபெரியவாளோட ஆசீர்வாதப்படி தொண்டு செய்ய ஆரம்பித்தார். இளைஞரோட தாத்தா மகாபெரிவாளை தரிசனம் பண்ணினவர். அவரோட அப்பாவும் பெரியவாளை தரிசனம் பண்ணி மனப்பூர்வமாக அவரை இஷ்ட தெய்வமாக ஏற்றுண்டவர். மகாபெரிவாளோட பார்வை ஒரு பரம்பரை மேலே விழுந்துட்டா அவள் மரண பள்ளத்தாக்கில் விழுந்தாலும் கை தூக்கி விட்டுடுவார். ஒரு மகானை வணங்கிறது, அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதெல்லாம் ஏழேழு ஜென்மம் தவம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். அந்த கைங்கரியமும் பக்தியும் எந்த காலத்துலேயும் வீண் போகிறதில்ல, அவளோட சந்ததியையே வாழ வைக்கும். இதை நாம் புரிஞ்சுட்டோன்னா மகான்களோட அருமை என்னங்கிறத நாம் உணர்வோம், மகான்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.